அவர்களை வந்து ஒரு 12 வருடங்கள் முன்னாடி சந்திக்கிறப்ப முதல் முறையா வந்து ஒரு பாட்டு எழுதணும்னு அப்படின்னு சொல்லிதான் நம்ம மங்களம் பொங்கிடும் நேரம் பின் மல்லிகை சூடிடும் காலம் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவங்களோட ஸ்கூல்ல படிச்ச மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு விஷயம். ரகுமான் சாரை பொறுத்த மட்டும் சோ கோயம்புத்தூரை பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு சாங், என்னோட முதல் சாங். அப்போ மங்காத்தா விளையாடு மங்காத்தா சாங் வந்து ரொம்ப ஃபேமிலியரான டைமிங் இருந்தா ஒரு பிரம்மாண்ட பாடகி அவங்களை சந்திக்கிறதுக்கும் அவங்க கிட்ட ரெக்கார்டிங் பண்றதுக்கு அவங்களோட நானும் சேர்த்து நானும் சேர்த்தே நான் பாடுனேன். ரெண்டு பேரும் சேர்ந்தே பாடணும். ஸ்கூல்ல உட்காந்துட்டு இருக்கேன், அவங்க ஓக்கல் பூத்துக்குள்ள இருக்கிறாங்க, கண்ணாடி வழியா பாத்துட்டு இருக்கிறோம். அவங்க அங்க பேசுறது ஹெட்போன் போட்டு பேசுறது எனக்கு கேக்குது. அப்ப சொல்றாங்க அந்தமான் டீம், இங்கிட்ட மலேசியன் டீம், ஸ்ரீலங்கன் டீம், இந்த மாதிரி வந்து பல வகையான ஆல்பம் பண்ணிருக்கீங்க. சோ ஒரு ஒரு சுமார் அப்படிங்கிறது வந்து சிலப்பதிகாரம், அதுல இளங்கோவடிகள் ஜல்லி கட்டுடா உலக தமிழன் வீரங்கத்துடா நீ குட்டி மோதினா வெத்து வெட்டடா வெட்டுடா ஒரு ஒரு நேரங்கள்லயும் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில கூட உதவுனது அம்மா மட்டும்தான். சோ அவங்கதான் மிகப்பெரிய விஷயம். சோ இந்த லெவலுக்கு நான் வந்ததுக்கு அவங்களுக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சேன். நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நாள் வெற்றி பெறலாம் என்பதேதான் நிச்சயம். கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள். டிஜிட்டல் மீடியால வந்து நிறைய சாங்ஸ் ரிலீஸ் பண்ண ஒருத்தரை டிஜிட்டல் மீடியால இன்டர்வியூ மூலமா வந்து மக்களுக்கும் இந்த வியூவர்ஸ்க்கும் காட்டுவதில் நிச்சயமா எங்களுக்கு பெருமை. வணக்கம் ரஜேஷ், வணக்கம், வெல்கம் டு த ஷோ. திறமைக்கு ஒரு சல்யூட், உங்களுக்கான ஒரு ப்ரௌட் சல்யூட் கொடுப்பதில் வந்து பாலாஜி டாக்ஸ் ரொம்ப பெருமை அடைகிறோம். திறமைக்கு ஒரு சல்யூட். நிகழ்ச்சியில பங்கு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு முதல்ல நன்றி. என்னை தேர்ந்தெடுத்தமைக்கும் நன்றி. வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு போராடி கேட்ட ஒரு ஒரு திறமைசாலிகளுக்கும் ஒரு மெழுகுவர்த்தியின் ஒளி போன்றது உங்களுடைய இந்த திறமைக்கு ஒரு சலுகை. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பாலாஜி டாக்ஸ் அப்படின்றது வந்து நானும் நீங்களும் இந்த வியூவர்ஸ் இவங்கதான். சோ இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு இவ்வளவு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்ததுக்கு வந்து எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய இசை அப்படின்றது வந்து உங்களுடைய எந்த வயதில் தொடங்குச்சு? என்னோட 8 வயசு. ஆரம்ப வகுப்பு படிக்கும் போது ஒரு பாடல வந்து ஒரு ஸ்கூல்ல காலையில இசை கச்சேரிகளை நடக்கும் ஸ்கூல்ல, எப்போதுமே இந்த பிரேயர் சாங்ஸ் எல்லாம் நடக்கும். அந்த குரூப்ல நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த பள்ளிக்கூடத்துல முதல் முறைய ஒரு இசை நிகழ்ச்சி ஒண்ணு நடத்துறாங்க, அதுல நானும் பங்களிக்கலாம்னு சொல்லி பேரை கொடுத்தேன். ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் மங்களம் செய்யணின்னு ஒரு பாட்டு, அற்புதமான பாட்டு. எங்களுக்காக அந்த பாட்டு இன்னொரு தடவை ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் லைன் மட்டும். ஸ்ரீரங்கரங்கநாதரின் பாதம் மங்களம் செய்யவே, ஸ்ரீதேவி ரங்கநாதரின் சஞ்சலம் செய். இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு இசைத்துறையை நோக்கி நீங்க ஓட ஆரம்பிச்ச பயணத்தின் முக்கியமா ஒரு முக்கியமான திருப்பு முனை அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க? இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவங்களோட ஸ்கூல்ல படிச்ச மிகப்பெரிய மிக பிரம்மாண்டமான என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு 2010 காலகட்டங்கள்ல வந்து அவருடைய 2009 to 10. மிகவும் அருமை, இது ஒரு மெய் சிலிருக்கக்கூடிய மொமெண்ட் என்றே சொல்லலாம். அந்த மாதிரிதான் இருக்கு சொல்றதை கேக்குறப்ப. சோ ஏஆர் ரஹ்மான் சார பாத்திருக்கீங்களா?
பலமுறை பார்த்திருக்கேன். அவர்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்டது என்ன இசை அதையும் தாண்டி? ரகுமான் சார் பொறுத்த மட்டும் டெடிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட், டெடிகேஷன் அது மட்டும்தான். அதாவது அவரோட இசை வேலைகள் யாவுமே வந்து இரவு நேரங்கள்ல நடக்கும், பகல் நேரங்கள்ல நடக்காது. இந்த இரவு நேரங்கள் முழுவதுமாக அவர் தன்னுடைய இசைக்காக செலவு பண்ணக்கூடிய நேரங்கள் அவருக்கே தெரியாது. ஆக்சுவலா அவர் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க சார், எவ்வளவு நேரம் அதுக்காக உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கறது அவங்களுக்கே தெரியாது ஆல்மோஸ்ட். ஸோ இதை முதல்ல நாங்க அங்க படிச்சுக்கோம். ஆக்சுவலா டெடிகேஷன் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டுடியோவும் உள்ளே தான் இருக்கும். ஆமாங்க ஆமாங்க. அதாவது நாங்க 2009 படிச்ச காலகட்டத்துல ஸ்டுடியோவும் எங்க ஸ்கூலும் ரெண்டுமே ஒண்ணுதான். அது எங்களுக்கு பெரிய ஒரு ஒரு பெரிய பிளெஸிங் ஆக்சுவலி. ஆனா இப்ப வந்து அப்படி இல்லை, ஸ்டுடியோ வேற இடத்துலயும் அந்த கே மியூசிக் கன்சர்வேட்டரி அப்படிங்கிற ஸ்கூல் வேற இடங்கள்லயும் மாற்றப்பட்டிருக்கு. சூப்பர். இது ஒரு லைஃப்ல ஒரு ரிமார்க்கபிள் அண்ட் மெமரபிள் மூமெண்ட் கண்டிப்பாக. ஓகே ராஜேஷ், இப்ப நீங்க வந்து ஒரு இசை புயலுடைய ஒரு மாணவன் வெளியே வர்றீங்க, உங்களுக்கான கதவுகள் தட்டம்னா உடனே திறந்திருக்காது. இந்த இசை வாய்ப்புக்காக நீங்கள் உங்களுக்காக செய்த தியாகங்கள் என்ன, அந்த இசை வாய்ப்புகளை நோக்கி உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது? சோ முக்கியமான கேள்வி எனக்கு மட்டும் இல்ல, என்ன போன்ற ஒரு ஒரு திறமைக்காக போராடி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்கன்னா அந்த பிந்தைய வாழ்க்கை முறைகளை நிச்சயமா தெரிஞ்சுக்கிடணும். ரகுமான் சாரோட பள்ளியில படிச்சு முடிச்சேன், முடிச்ச உடனே என்னையெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலா முடிச்சதுக்கு அப்புறமா முதல் வாய்ப்பு என்னோட காலேஜோட சீனியர், அவர் பேரு இந்த நேரத்துல நான் பெருமையாக சொல்லிக்கிறேன், என்னையும் நம்பி என்னையும் மதிச்சு நான் மியூசிக் பண்ணுவேன், ஏதோ ரகுமான் சார் படிச்சிருக்கான் அதனால இவங்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு அவரு, அவரோட முதல் ஆல்பம் இது முக்கியமா சொல்ல போனா, என்னோட முதல் ஆல்பம் அவரோட முதல் ஆல்பம். சோ கோயம்புத்தூரை பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு சாங், என்னோட முதல் சாங். சோ கோயம்புத்தூரா கொக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பிரம்மாண்டமான ஆல்பம் ரொம்ப வைரலானதை நானும் பார்த்திருக்கேன் கண்டிப்பா. 2010 ரகுமான் சாரோட பிறந்த நாள் அதுமா கரெக்டா அந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் பெரிய பெருமை எங்களுக்கு. அந்த ஆல்பம் ரிலீஸ் ஆச்சு, மிகப்பெரிய ஒரு பேரு எங்களுக்கு சம்பாரிச்சு கொடுத்துச்சு. பெரிய ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு அந்த ஆல்பம் எங்களுக்கு மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது என்னோட வாழ்க்கையில. அதுக்கடுத்து அதே டைரக்டர் விஜயானந்த் என்கிறவர் திருப்பி ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, நம்ம ஏற்கனவே ஒண்ணு பண்ணணும் டீம் கிட்ட ஆயிடுச்சு, அப்ப மறுபடியும் நம்ம ஒரு டீமை ஜாயின் பண்ணி போனோம் அப்படின்னு. ஸோ முதல் ஆல்பமே எனக்கு ப்ரொஃபஷனல் சிங்கர் ரஞ்சித் பிளேபேக் சிங்கர் அவரை வச்சு தான் நான் அந்த ஆல்பம் பண்ணேன். அதுல எனக்கு பெரிய வாய்ப்பு. அப்போ மங்காத்த விளையாடு மங்காத்த சாங் வந்து ரொம்ப ஃபேமிலியரான டைமிங் சொல்றாரு. ஸோ அவரே கூப்பிட்டு டைரக்டா ரெக்கார்டிங் பண்ணோம். அதுக்கப்புறம் 2nd ஆல்பம் பாத்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட் ஆண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம், அந்த பாட்டும் பயங்கர ஹிட். ஆக்சுவலா 2nd ஆல்பமும் பயங்கர ஹிட். அந்த சாங் வந்து பெற்றோர்கள் மத்தியிலும் அந்த நேரத்துல அதே மாதிரி ஆசிரியர்கள் மத்தியிலும் ரொம்ப பெருமையா அந்த சாங்க பேசினாங்க. ஸோ அதுக்கு ப்ரூஃப் யூடியூப்லயே இருக்குது, அவங்க ஒவ்வொருத்தரோட கமெண்ட்ஸும் போய் படிச்சா தெரியும். ஆக்சுவலா அந்த ஆல்பம் பாடினது பிளேபேக் சிங்கர் முகேஷ் அண்ணா. ஓகே. ஸோ 2nd வாய்ப்பும் நல்ல ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அப்புறம் 3rd வாய்ப்பு பாத்தீங்கன்னா மலேசியால படம் பார்த்ததுனா ஒரு பெரிய ஒரு சான்ஸ். ஆக்சுவலா அந்த 3rd வாய்ப்பு வந்து வெற்றிவேல் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம், மலேசியால எடுக்கப்பட்ட தமிழ் படம், அந்த படத்துல இசையமைப்பாளரா சான்ஸ் கிடைச்சது. அந்த படம் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு படம், இங்க அது ரிலீஸ் ஆகல பட் மலேசியால தான் ரிலீஸ் ஆச்சு. நான் உங்களுடைய கேரியர்ல வந்து நிறைய விஷயங்கள் நோட் பண்ணியிருந்தேன், இந்த ஆன்லைன் இணையம் அப்படின்றத வந்து உபயோகப்படுத்தி நீங்க வந்து பல நாடுகளை சேர்ந்த திரைப்படங்கள் ஆல்பங்களுக்கு ஒர்க் பண்ணியிருந்தீங்க, அதுல வெற்றிவேல் மிக முக்கியமா குறிப்பிடப்பட வேண்டியது ஒன்று. கண்டிப்பாக. ஸோ அந்த காலகட்டம் ரொம்ப அழகிய காலகட்டம் 2011. அதுல இன்னும் முக்கியமா சொல்றதா இருந்தா ஒரு பிரம்மாண்ட பாடகி அவங்களை சந்திக்கிறதுக்கும் அவங்க கிட்ட ரெக்கார்டிங் பண்றதுக்கும் ஒரு வாய்ப்பு, அது நேர்முகமா பல பிரம்மாண்டமான இசையமைப்பாளர்கள் கிட்ட பாடின ஒரு பாடகி, நானும் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அந்த அவங்களை பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி டீம் பேசி அவங்க சொல்லி அவங்களை போய் சந்திக்கிறதுக்கும் அவங்க அந்த என்னோட மியூசிக்ல பாடுனது என்னால வாழ்க்கையில இன்னைக்கு மறக்க முடியாத ஒரு தருணம். சின்ன குயில் சித்ராம்மா. சோ அவங்களோட நானும் சேர்த்து நானும் சேர்த்தே நான் பாடினேன், ரெண்டு பேரும் சேர்ந்தே பாடினோம். அவங்க ரெக்கார்டிங் எடுக்க போன நேரங்கள் வந்து
மிகவும் முக்கியமான தருணங்கள் என்னோட வாழ்க்கை. சூப்பர் சூப்பர் சூப்பர். நிறைய பிரபலங்கள் கூட நீங்க வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஒரு இசை புயல்ட்ட வந்து ஒரு மாணவனா இருந்திருக்கீங்க, எனக்கு தெரிந்தவரை வந்து சித்ரா மேடம், அப்புறம் இன்னும் ஏகப்பட்ட பிரபலங்கள், புஷ்பனம் குப்புசாமி சார் கூட நீங்க ஒர்க் பண்ணதை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். சோ இந்த பிரபலங்கள் கூட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? நிச்சயமா, அதாவது நார்மலா ஒரு ஒரு அழகியல் சார்ந்த ஒரு விஷயத்த செய்யணும். சோ நம்ம சொன்ன விஷயத்தை விட மோஸ்ட் அட்ராக்டிவா பண்ணக்கூடிய சில நுட்பங்களையும் அவங்க வந்து அந்த வோக்கல் பூத்துல இருந்து அவங்க பண்ணுவாங்க. அது நேர்முகமா வந்து கேட்கறதுக்கும் போது நம்ம பார்க்கலாம். சோ அப்படி பார்த்து ஒவ்வொருத்தர்கிட்டயுமே ஒரு நலன் குவாலிட்டி, அதுல மிகவும் முக்கியமானவங்கன்னா சித்ரா அம்மா தான் என்னை பொறுத்த மட்டும். இன்னொன்னு புஷ்பவனம் குப்புசாமி சார். சோ சித்ரா அம்மாவை பொறுத்த மட்டும் கேக் எடுக்க போற ஸ்டுடியோல முதல் முறையா சின்ன வயசுல இருந்து டிவியில பாத்துருக்கேங்க நான் சித்ரா அம்மா. ஆனா நேர்ல எல்லாம் நான் பார்த்தது இல்லை, அவங்க பாட்டு எக்கச்சக்கமா கேட்டிருக்கேன், ஆனா நேர்ல அவங்கள பார்த்தது கிடையாது. பட் பார்க்கணும், இன்னொன்னு அவங்கள நானே கேக் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு நிகழ்வு வந்துச்சு. நேரடியா போனோம், வெயிட் பண்ணோம் ரொம்ப நேரமா, சித்ரா அம்மா வந்தாங்க. டவுன் டு ரொம்ப ரொம்ப வந்து அமைதியானவங்க, ரொம்ப மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க. அவங்க பெரிய மியூசிக் டைரக்டரா இருந்தாலும் சரி, இல்ல சின்ன மியூசிக் டைரக்டரா இருந்தாலும் சரி, அதெல்லாம் கிடையாது. இசையமை பலர்ந்து வந்துட்டாலே அவங்களுக்கு உண்டான மரியாதையை சித்ரா அம்மா அன்னைக்கு கொடுத்தாங்க. எனக்கும் அந்த மதிப்பு மரியாதை அன்னைக்கு கிடைச்சது. நான் வந்து மெயின்ல உட்காந்துட்டு இருக்கேன், அவங்க ஓக்கல் பூத்துக்குள்ள இருக்கிறாங்க, கண்ணாடி வழியா பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அவங்க அங்க பேசுறது ஹெட்போன் போட்டு பேசுறது எனக்கு கேக்குது. அப்ப சொல்றாங்க, என்ன தப்பு விட்டாலும் என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு ஏதாவது அடிஷனலா ஆட் பண்ணதா இருந்தா நீங்க சொல்லுங்க, தயவு செய்து சைலண்டா மட்டும் இருக்காதீங்க, பாடுறதெல்லாம் சரி சரின்னு சொல்லாதீங்க அப்படின்னா. சித்ரா அம்மா பொறுத்த மட்டும் இல்ல, அவங்களே கோர்ஸ் எழுதுவாங்க, நான் பாட்டு சொல்லி கொடுக்கும் போது அவங்களே எழுதுவாங்க. இது எல்லாம் எழுதும் போது அதுல என்னோட பேரும், இளையராஜா பேர் எல்லாம் இருந்திருக்கலாம், எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம், எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் பேர் இருந்திருக்கலாம். சோ ஒரே ஒரு பாட்டுக்காக என்னோட பேரும் அந்த அவங்களோட டைரியில இடம்பெற்றது அப்படிங்கறத நினைக்கும் போது கண்டிப்பாக பெருமை வாய்ந்த ஒரு நம்மளுடைய இந்த வாழ்க்கையில் நீங்க வந்து ஒரு இசையமைப்பாளரா வந்து ஏதோ சாதிச்சிடும்டா அப்படின்னு நினைச்ச ஒரு மொமெண்டா அது நிச்சயம் அமைஞ்சிருக்கும். அதே போல புஷ்பவனம் குப்புசாமி சார், சோ அந்தமான்ல ஒரு படம் ஒண்ணு பண்ணேன், அந்தமானோட டைரக்டர் அங்கிருந்து வந்திருந்தாங்க. சோ அந்த நேரங்கள்ல வாழ்க்கையில மறக்க முடியாது. அதே போல அவங்க பாடும்போது அவங்க எங்களுக்கு நிறைய தகவல் கொடுத்தாங்க, இப்படிப்பட்ட பாட்டா இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஹேண்ட்லிங் பண்ணுங்க, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உபயோகப்படுத்துங்க, அதை இந்த மாதிரி பிளே பண்ணுங்க, இந்த இடங்கள்ல வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க சேருங்க, சேதியமா தூக்கி காட்டக்கூடிய ஒரு விஷயங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹைலைட் ஆகி இருக்கும் அப்படின்னா நிறைய சொன்னாங்க. பாடல் பாடும்போது நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு சிங்கர்ஸும் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நான் பேசும்போதும் பழகும் போதும் ரெக்கார்டிங் எடுக்கும் போதும் புதிய புதிய விஷயங்கள் புதிய புதிய கோணத்துல நான் ஒவ்வொரு நாள் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப வரைக்கும் நான் படிச்சுக்கிட்டு தான். அருமை அருமை அருமை. இது நீங்க பல ஆல்பங்கள் பண்ணிருக்கீங்க, ஷார்ட் பிலிம்ஸ் பண்ணிருக்கீங்க, முக்கியமா வந்து நாளைய இயக்குனர் கலைஞர் தொலைக்காட்சியில் அந்த இதுல வந்து சில விஷயங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்தியாவை தாண்டி வெளி நாடுகள், அதாவது சுவிட்சர்லாந்துல சேர்ந்த டீமு, அந்தமான் டீமு, இங்கிட்ட மலேசியன் டீமு, ஸ்ரீலங்கன் டீமு, இந்த மாதிரி வந்து பல வகையான ஆல்பம் பண்ணிருக்கீங்க. சோ ஒரு ஒரு சுமார் ஒரு நம்பர்ல சொன்னா எவ்வளவு பண்ணிருப்பேன் மியூசிக்கல் வீடியோ ஆல்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 பண்ணிருக்கேன் மியூசிக்கல் வீடியோ மட்டும் ஆல்பம். அது போக வீடியோ அண்ட் வீடியோ ரெண்டு சேர்த்து ஒன்லி மியூசிக் ஆல்பம்னு மட்டும் பார்த்தா அது ஒரு 15 பண்ணிருக்கேன். சூப்பர். அது போக ஷார்ட் பிலிம் பாத்தீங்கன்னா கலைஞர் நாளைய இயக்குனர் கலைஞர் தொலைக்காட்சியில வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 படங்களுக்கு மேல வீடியோ கனெக்ட் பண்ணி. சூப்பர் சூப்பர். மூணு டைரக்டர். அது போக இண்டிபெண்டாகவும் டெலிஃபிலிம் டாக்குமெண்டரி பிலிம், அதுக்கு பிறகு ஐபோனுக்கு ஒரு கேமுக்கு கூட நான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் பிலிம் அண்ட் டாக்குமெண்ட்ரி டெலிஃபிலிம்னு பாத்தீங்கன்னா ஒரு 35 படங்களுக்கு மேல நான் பண்ணேன். கிட்டத்தட்ட நீங்க ஒரு 70-80 தாண்டி 100 நோக்கி நடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க சொல்லலாம். ஓகே. சோ சமீபத்துல இப்ப நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆல்பம் பத்தி, இப்போ நீங்க கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆல்பம் பத்தி, நட்ராய் வார்த்தை. நட்ராய் வார்த்தையே ரொம்ப புதுசா இருக்கு, நட்ராய். ஆமா, அத பத்தி நீங்க ஒரு சில வார்த்தைகள்.
சோ நற்றாய் அப்படிங்கிறது வந்து சிலப்பதிகாரம், அதில் இளங்கோவடிகள் தாய்மையை உணர்த்தக்கூடிய அந்த பெயர்களாக பயன்படுத்திய வாசகம் அப்படின்னு சொன்னாங்க. இதை கலந்து ஆலோசிச்சு புதுசா ஏதாவது ஒரு பேர் கொடுக்கணும், எல்லாரும் கொடுக்குற மாதிரி வழக்கமான ஒரு சொல்ல அந்த சொல் இருக்கக்கூடாது, புதுமையான சொல்லா இருக்கணும், ஏதாவது ஒண்ணு தாய்மையை போட்டுறது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க. அவங்க ஒரு 15-20 பண்டைய காலத்துல தாய்மையை உணர்த்தக்கூடிய பழைய தமிழ் பெயர்கள்லாம் எடுத்தவங்க அனுப்புனாங்க. அதுல ஒண்ணு நான் சூஸ் பண்ணேன். சோ நட்ராய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எங்க டீமுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால அதை நாங்க சூஸ் பண்ணோம். சோ நட்ராய்ங்கிற பேர் வர காரணம் தாய்மையை போற்றக்கூடிய ஒரு ஆல்பம்க்கு இப்ப நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, மிகப்பெரிய வாழ்த்துக்கள். உங்க குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ இந்த டீம்ல ஒர்க் பண்ணவங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள். இந்த டீம் நட்ராய் பொறுத்த மட்டும் இதுல பாடினவங்க பாத்தீங்கன்னா ஆப்பிள் சூப்பர் சிங்கர் ஃபேம் தன்யாஸ்ரீ பாடியிருக்காங்க அந்த ஆல்பம். அதே மாதிரி சூசை பாண்டி அப்படின்னு சொல்லி ஒரு லிரிசிஸ்ட், அவர் இப்பதான் முதல் முறையா இந்த ஆல்பம் மூலமா அவரு வெளியில கொண்டு வரேன், நான் ஒரு லிரிசிஸ்ட் வெளியில கொண்டு வரேன். அப்புறம் டைரக்ஷன் வந்து இதுக்கு வீடியோவை நாங்க எடுத்திருக்கோம். வெறும் இசை ஆல்பம்னா இசை பிளஸ் மியூசிக் ரெண்டும் சேர்ந்து, சாரி இசை பிளஸ் வீடியோ ரெண்டும் சேர்ந்தே வந்து நாங்க எடுத்திருக்கோம். அதற்கு உறுதுணையாக இருந்தவங்க டைரக்டர் வினோத் ஜெயராமன், அப்புறம் எஸ் வி சரண் அண்ட் பாலாஜி. ஸோ இவங்க தான் இந்த டீம்ல இருக்கிறவங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் பீட்டர் சந்திரசேகர், எங்களோட தொடர்ந்து பயணிச்சு சூப்பர் வாழ்த்துக்கள். உங்க என்டையர் குழுவினருக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். நற்றாய் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனம் புரிந்த வாழ்த்துக்கள். அஜிஸ், உங்க ஆல்பம்ல வந்து நீங்க ஒரு பெருமை மிகுந்த ஆல்பம், இல்ல வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆல்பம் சொல்லி உங்களுக்கு ஒரு திருப்தி கொடுத்த ஒரு சில ஆல்பம் இருக்குங்களா, அதுல ஏதாவது ஒண்ண குறிப்பிடுங்க. ஜல்லிக்கட்டு நடந்த நிகழ்வுல என்னுடைய இரண்டு பாடல்கள் ஜல்லிக்கட்டுக்காக நானே ரிலீஸ் பண்ணேன். அந்த முறை அது இணையத்தை கலக்குனது வந்து எனக்கு உறுதியா ஞாபகம் இருக்கு. அதுல இருந்து ஒரு சில வார்த்தைகள் நீங்களே பாடி காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். ஜல்லி 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 கட்டுடா உலக தமிழன் சூப்பர். ரொம்ப 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 அருமையா இருந்துச்சு இந்த பாட்டு. அந்த டயத்துல வந்து இணையத்தில் கலக்கிட்டு இருந்துச்சு, வைரலா இருந்துச்சுன்றதுல வந்து எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய இடத்துல நானும் இதை கேள்விப்பட்டேன். காலார்டியூனா கூட வந்து சில நேரங்கள்ல வந்து இந்த பாடல் வந்து ஒழிக்கப்பட்டு இருந்துச்சு. இது கோயம்புத்தூரா கொக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து காலார்டியூனாவே வச்சிருந்தாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர். நானே வச்சிருந்தேன். ஒரு டோட்டல் டிரான்ஸ்பர்மேஷனை வந்து நீங்க ரொம்ப சிம்பிளா சொன்னா எப்படி சொல்லுவீங்க? என்னோட அம்மா தான் காரணம், இதை வந்து மறக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, என்னோட உருவ முயற்சிக்கும் பின்பலமா இருந்தவங்க அவங்க தான். ஸோ இசை பயிட போறேன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க, கே மியூசிக் கன்சர்வேட்டரி ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லும் போது எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க, சின்ன வயசுல இருந்து நான் பாடும்போது எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க, அது போக ஒரு கீபோர்டு வாங்கி கொடுத்து நீ ஏதாவது ஒன்று கற்றுக்கோ, நீ மெட்ராஸ் போ, நீ இரு, உனக்கு வாடகைக்கு நான் காசு தரேன், எப்படியாவது முன்னேறிடு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நேரங்கள்லையும் கஷ்டப்பட்ட சூழ்நிலையில கூட உதவுனது என் அம்மா மட்டும்தான். ஸோ அவங்க தான் மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த லெவலுக்கு நான் வந்ததுக்கு அவங்களுக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கேன். கண்டிப்பாக உங்களின் சார்பாக ஒரு உங்களுடைய தாயார் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இசை நாயனை கொடுத்ததுக்கு பாலாஜி டாக் சார்பாக மிகப்பெரிய மனமார்ந்த நன்றிகள். ஸோ இதுல நான் தெரிந்துகிட்ட ஒரு கருத்து என்ன அப்படின்னா வந்துட்டு, ஒரு கடின உழைப்பு விடாமுயற்சி இருக்கக்கூடியவங்களை முதலில் நம்பக்கூடிய ஒருவர் தாய். அந்த தாயின் ஆசீர்வாதமும் அன்பும் கிடைக்க பெற்ற எவர் ஒருவருமே வெற்றியாளர் தான். சமுதாய தொண்டு, ஒரு விவசாயம், உங்களுடைய பிசினஸ், இது மாதிரி வந்து பன்முகம் கொண்ட ஒரு ராஜேஷ் முத்துப்பாண்டியன் அவர்களை வந்து அவர்களுடைய திறமைக்கு ஒரு சல்யூட் அளிப்பதில் பாலாஜி டாக்ஸ் வந்து கண்டிப்பாக பெருமை கொள்கிறது. இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் இதன் மூலமா கன்வே பண்ற ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு பேஷன் இருக்கு அப்படின்னா அதை எந்த காரணத்துக்காகவும் விடாகாம கடின உழைப்பு விடாமுயற்சியோட திறமைகளை மென்மேலும் தினமும் வளர்த்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு நாள் வெற்றி பெறலாம் என்பதே தான். நிச்சயம் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே ரொம்ப முக்கியமான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள்.
சோ எனக்கும் ரொம்ப சந்தோஷம் பாலாஜி டாக்ஸ்ல இன்னைக்கு இந்த நொடி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இன்டர்வியூன்னு நான் ஒன்றும் பெருசா கொடுத்தது இல்ல, இது என்னோட முதல் இன்டர்வியூ, அதுவும் யூடியூப்ல. சோ இந்த நிகழ்வை எனக்கு ஏற்படுத்தி தந்தமைக்கு முதல்ல பாலாஜி டாக்ஸ் உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றிகள். டிஜிட்டல் மீடியால வந்து நிறைய சாங்ஸ் ரிலீஸ் பண்ண ஒருத்தரை டிஜிட்டல் மீடியால இன்டர்வியூ மூலமா வந்து மக்களுக்கும் இந்த வியூவர்ஸ்க்கும் காட்டுவதில் நிச்சயமா எங்களுக்கு பெருமை. விதையாவும் விருச்சமாவும் நன்றி, வணக்கம்.